தம்பி உன் பேர் என்ன வைப்பா? சின்னப்பன். என்ன கையா பாக்கையா? அது அடிக்கிறதெல்லாம் தெரியுது. என்னன்னு சொல்ல சொல்லு. விதை எங்கப்பா வாங்குனீங்க? விதையெல்லாம் ஒட்டகத்தில் வாங்கினோம். இடைவெளி எவ்வளோ விட்டு நட்டீங்க? பத்து அடி. ஒரு அடி, ஒன்றரை அடி. ஒன்றரை அடியா? ஒரு அடிக்கு ஒன்று. ஒரு அடிக்கு ஒன்று செடிக்கு செடி. ஆ, அப்போ வரிசைக்கு வரிசை? வரிசைக்கு வரிசை எட்டு அடி. எட்டு அடியா? ம். இது நட்டு எவ்வளோ நாள் இருக்கும்? அறுபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு. இடையில ஏதாவது உரங்குறம் போட்டிங்களா? பாக்டம் பாஸ் போட்டிங்களா? எல்லாருமே அதைத்தான் போடுறீங்க. இயற்கை எருவெல்லாம் போட மாட்டீங்களா? இயற்கை எரு எரு அடிச்சேன் ஆரம்பத்தில். ஆரம்பத்தில் அஞ்சு ஆறு நட எரு அடிச்சுதான் போட்டிருக்குது. எத்தனை உழவு போட்டீங்க? உழவு ஆறு உழவு. ஆறு உழவு. இது வேற பார் கட்டணுமா? உழவு ஓட்டி பார் கட்டணும். விலை ஒத்துச்சுனா பிஞ்சலாக இருக்கிறது. இல்லைடா பெரிய வேலையாக தெரிஞ்சுக்கிறது. வேறு ஏதாவது உரங்குறம் போட்டிங்களா? மருந்து அடிச்சிங்களா? பூச்சி நோய் எதுவும் வந்துச்சா? அறுத்து போடியா? கொசு இருக்கா? என்ன கொசு? வெள்ளை கொசு. சாறு உறிஞ்சிட பூச்சிதே அது. அதுக்கு என்ன மருந்து அடிச்சிங்க? ஒரு டேங்க் எத்தனை மில்லி வச்சு அடிச்சிங்க? பத்து கிராம். சாயந்தர நேரத்தில் அறுக்குறீங்களே, எங்கே கொண்டு போவீங்க? உங்களுக்கு கட்டுதா ஒட்டஞ்சத்திர விலைக்கு கொடுக்குறாங்களா? கமிஷன் இல்லாமல்? ஆ, இது எவ்வளவு நாளைக்கு காய் வந்துகிட்டே இருக்கும்? நூத்தி இருபது நாள்ல. செடி நடவு செஞ்சு இது எப்படி பந்தல்ல ஏத்தி விடுறீங்க? நார் கீழே கட்டி விட்டு மேல கட்டிடுறதா? ஏதாவது எக்கில் எடுத்து விடணுமா? மாற்று பயிரா வேற பயிரும் உள்ளுக்க சாகுபடி பண்ணிக்குவீங்க? இது முடிஞ்சோடனே அது வர்ற மாதிரி. இது செலவில்லாத வெள்ளாம தானே? ஆ, நல்ல லாபமா அந்த பயிர்?